சாட்டர்டே ரொட்டீன் வ்ளாக் தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு முதல் முறையாக வெஜ் மோமோ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காய்கள்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ குடமிளகா, அப்புறமா கேரட்டு, பீன்ஸு, இது வந்து முட்டைக்கோஸு. ஸோ முட்டைக்கோஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால் முட்டைக்கோஸ் அதிகமாக எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மோமோஸ் உள்ள ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே காய்கள்லாம் வந்து ஒன்று ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகலாம் தரமாட்டாங்க இல்லையா. ஸோ நிறைய தான் கொடுப்பாங்க, அதுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கு இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற கோட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோதுமை மாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கோதுமை மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாப்பாத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாலே போதுங்க. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு சப்பாத்தி மாப்பாத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்கும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்து நான் அந்த காய்களை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி வேணும் இதுக்கு. ஸோ கொஞ்சம் போல் எடுத்து நம்ம குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இங்கே உளுந்து ஊற போட்டுருந்தேன் வடைக்காக. ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், காய்கள் எல்லாமே சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு இது கூட வந்து பொடிசாக நறுக்கின பூண்டு, இது கூடவே பொடிசாக நறுக்கின இஞ்சி, ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொடிசாக நறுக்கின முட்டைக்கூஸ் இதை சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து கேரட்டு, அப்புறமா பீன்ஸு, குடமிளகாய் எல்லாமே வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு இல்லாமல் எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து டேஸ்ட்டே கொடுக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு, ஸோ சூப்பராக நல்ல ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப வதங்கி வரணும் கிடையாது, இந்த காய்கள் லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். ஸோ இது காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், பட் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, நடுவில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எரியும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் வேறு இருக்கிறதுனால நான் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காய்கள் லைட்டாக வெந்து வர வரைக்கும் நான் அந்த வடைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிட்டேன். கூடவே வந்து குழந்தைங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மைலி வாங்கி வச்சுருந்தேங்க. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெலிசாகவே திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய அந்த ஸ்மைலியும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய ஸ்டஃபிங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எல்லா வேலையும் ஒவ்வொன்றா முடிஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் நேரத்தில் என்ன தான் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. ஸோ இது ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விருப்பமான மாதிரி பண்ணிக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வந்தது. பசங்க வந்து பின்னாடியிலேருந்து அம்மா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரி ஒவ்வொன்றும் ஒரு விதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். இது கூட வந்து கெச்சப்பும் வச்சுருக்கேங்க. இது கூட வந்து ஒரு ரெட் கலர் சட்னி செய்வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கோதுமையோடு செய்கிறதுனால சரி எல்லாமே ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இல்லையா, அதனால் இந்த சாஸ் மட்டும் வச்சு நம்ம முடித்தாச்சு. இது தாங்க நம்மளுடைய இஃப்தார் ப்ரிப்ரேஷன். ஸ்மைலி அந்த ரோல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெதுவடை, கூடவே மோமோஸு, வெஜ் மோமோஸு, அகரகரில் புட்டிங் செஞ்சேன், அது அப்புறமா சனா, நோம்பு கஞ்சி, ஜூஸாக வந்து நன்னாரி சர்பத் செஞ்சுருந்தேன், கூடவே ஆரஞ்சு ஜூஸ், பள்ளிவாசலேருந்து கொண்டு வந்தேன் நோம்பு கஞ்சி, புதினா சட்னியும் இருந்தது, எல்லாமே வந்து வச்சுருக்கோங்க. தண்ணி மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் நம்ம திறக்கிறப்போயே வந்து தண்ணியும் பெரிச்ச பழம் தாங்க. ஸோ தண்ணி மஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, அதுவும் கூலிங் வாட்டர் வந்து குடிக்காதீங்க. நம்ம சில்லாக வந்து குடிக்கிறப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம நார்மல் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் நார்மலாக வந்து நாங்கள் நார்மல் வாட்டர் தான் குடிப்போம். அதையும் எடுத்து வச்சுருக்காங்க குழந்தைங்க எல்லாருமே, இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு நாங்கள் ஃபாஸ்டிங்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியுமா, கண்டிப்பாக வேலை இருக்கும். என்ன வேலை, டின்னர் செய்யணும். டின்னர் மட்டும் கிடையாதுங்க, சஹருக்கும் சேர்த்தே வந்து ஒரே 1 பாட் ரைஸாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கீமா வெஜ் போட்ட புலாவ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் வெங்காயம், தக்காளி, கீமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு கூடவே வந்து காய்களையுமே போட்டுட்டேன். ஸோ கீமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டதுக்கு அப்புறமா
நம்ம வந்து காய்கள் பீன் என்ன காய்கள் இருக்கோ பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருந்தது, பட்டாணி இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த காய்களை வச்சே நான் சமைச்சு முடிச்சுட்டேன். சூப்பராக வந்து பாஸ்மதி ரைஸில் நம்மளை சஹருக்காகவும் டின்னருக்காகவும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸோ அந்த கிரேவி வச்சு நம்ம தோசை இல்லை சப்பாத்தி கூட செய்கிறதா தான் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து ஒன் பாட் ரைஸ் சிம்பிளாக விலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு பாயில்டு எக்கு செஞ்சு கூடவே புதினா சட்னியும் வச்சுட்டேன். இது தாங்க நம்ம சஹருக்காக எடுத்தது. ஸோ இந்த சூப்பர் சிம்பிளான வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.